டேன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உள்ளத்தை உயர்வானதாக்குவதற்கும் அந்த உயர்வினூடாக பல சாதனைகளை செய்வதற்காக உளவியல் ரீதியான பலம் நமக்கு வழிகாட்டுகின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் ஒரு மிக உயர்ந்த சாதனை ஒன்று எமது மண்ணிலே நிகழ்ந்திருக்கின்றது. அதாவது சீனாவில் நடைபெற உள்ள மெண்டலிஃப் ரசாயனவியல் ஒலிம்பியாட் 2024 போட்டியிலே பங்கு பெற்று அதிகூடிய புள்ளிகளை பெற்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவன் ஸ்ரீ சுந்தர் ராஜா ஸ்ரீகணா அவர்கள் காப்பத உயர்தரம் படிக்கின்ற அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இலங்கையில் மேலும் 3 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு மிக உயர்ந்த வரலாற்று சாதனை. ஒரு சர்வதேச ரீதியாக தன்னுடைய ஆற்றலை ஆளுமையை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவன் ஸ்ரீகணா அவர்கள். இந்த மிக உயர்ந்த சாதனையின் பின்னணி, அதாவது இந்த மெண்டலிஃப் என்ற விஞ்ஞானி தான் இரசாயனவியலில் ஆவர்த்தன அட்டவணையை கண்டுபிடித்தவர். அவர் மொஸ்கோ பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு கல்வியலாளர். அந்த வகையிலே அந்த பல்கலைக்கழகம்தான் இந்த போட்டியை உலகளாவிய ரீதியில் வைத்தது. அந்த போட்டியில் ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகின்ற போட்டியிலே இலங்கையில் யாழ்ப்பாண இந்து கல்லூரியைச் சேர்ந்த எமது மண்ணின் மைந்தன் ஸ்ரீ சுந்தர் ராஜா ஸ்ரீகணா அவர்கள், அதே போல பதுலை ஊவா மாகாணத்திலே ஒருவர், அதே போல தென் மாகாணத்திலே ஒருவர், மேல் மாகாணத்திலே ஒருவர் என்ற வகையிலே இலங்கையில் 4 பேர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த வெற்றி சாதனையை இனி சைனாவுக்கு சென்று அங்கே அவர்கள் அங்கே அந்த செயற்பாடுகளில் ஈடுபட போகின்றார்கள் என்ற வகையிலே எங்களுடைய மண்ணிலிருந்து பல சாதனை வீரர்களை உருவாக்க வேண்டும். அப்போ இந்த ஸ்ரீ சுந்தர் ராஜா ஸ்ரீகணா அவர்களுடைய தாயார் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி சுமதி ஸ்ரீஸ்கந்த ராஜா அவர்கள். அவர் விஞ்ஞானத்துறை இரசாயனவியல் துறையை மிகச்சிறந்த முறையில் கற்பிக்கின்ற ஒரு சிறந்த ஆசிரியர், கல்வியலாளர், ஒரு ஆர்ட் ஆஃப் டீச்சர். அவருடைய மகன் ஸ்ரீஸ்கந்த ராஜா ஸ்ரீகணா அவர்களுடைய இந்த சாதனை அந்த தாயுடைய பின்னணியிலிருந்து உருவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்று மிக உயர்ந்த சாதனைகள் பலவற்றை படைத்து வருகின்ற இந்த மாணவர்கள், அந்த வகையிலே இவருடைய சாதனை போற்றப்பட வேண்டியது. அவரை நாங்கள் இந்த ஊடகத்தின் ஊடாக வாழ்த்துகின்றோம். மேலும் அவர் கற்றல் கற்பித்தலில் மட்டுமல்ல, அவர் ஒரு இணைவாட விதான செயற்பாடுகளிலும் அவர் மிகச்சிறந்த ஆங்கிலத்துறை பேச்சாளராக இருக்கிறார். ஆங்கிலத்துறையில் பல பட்டிமன்றங்கள் செய்திருக்கின்றார். அவர் ஒரு ஆல்ரவுண்டர். இவ்வாறாக சாதனை செய்கின்ற மாணவர்களை, திறமையான மாணவர்களை ஊக்குவிக்கின்ற பண்பாடு எமது மண்ணுக்கு தேவை. எமது மண்ணிலிருந்து, குறிப்பாக வடக்கு மாகாணத்திலிருந்து மெரிட்டில் செல்கின்ற மாணவர்களின் தொகை குறைந்து வருகின்ற நிலையில் இந்த சிறப்பான சாதனைகள் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள மாணவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு சரியான வழிகளை காட்டி கூடுதலாக பல்கலைக்கழக அனுமதியை பெறுவதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் வழங்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் மிக கட்டிக்காரர், மிகவும் சக்தி வாய்ந்த ஆற்றல் உள்ள, படைப்பாற்றல் உள்ள, சாதனை செய்கின்ற திறன் உள்ளவர்கள். அந்த திறன் உள்ளவர்களுக்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதுதான் நமது கல்வி உலகம் இன்று நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. அந்த பணியின் ஒரு அடையாளமாக எங்களுடைய இந்த மண்ணின் மைந்தன் ஸ்ரீ சுந்தர் ராஜா ஸ்ரீகணா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.